வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பி ஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசாகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இணக்க இலக்கணத்தில் வீணா வகை இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினா வகை. சரிங்களா, இந்த வினா வகையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வினா வகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஏதோ ஒன்று தேவை அப்படின்னா நம்ம ஒருத்தங்கக்கிட்ட கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் வினா வகை. சரிங்களா, இப்போ நமக்கு ஏதோ ஒன்று தேவை, அதை நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்கணும், அதுதான் வினா வகை. எனக்கு இப்போ ஒரு கேள்விக்கு பதில் தெரில அப்படின்னா நான் அந்த கேள்விக்கான பதிலை வேறு யாருக்கிட்டையாவது கேட்கணும் இல்லைங்களா, அதுதான் வினா வகை. இந்த வினா வகையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 6 வகை இருக்குது. சரிங்களா, இந்த 6 கண்டிப்பாக இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 மெயின்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் வரும். தமிழ் தகுதித்தாள் தேர்வுலையும் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வினா வகையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 6 வகை இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வினா வகை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஃபஸ்ட்டு அறிவினா. சரிங்களா, அறிவினா. ரெண்டாவது அரியா வினா, மூணாவது ஐய வினா, நாலாவது கொழல் வினா, அஞ்சாவது கொடை வினா, ஆறாவது ஏவல் வினா. சரிங்களா, இந்த வினா வகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதையாவது ஒன்றை யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் வினா வகை. இந்த அறிவினா அப்படின்னா இந்த அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியும், இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட அதை கேட்குறோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே நம்ம வீட்டில் கறி குழம்பு வச்சுருப்பாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அம்மாக்கிட்ட போய் இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் அறிவினா. தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு தான் அப்பா பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பா கிட்டே கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் அறிவினா. அப்பா பாக்கெட்டில் 200 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கேட்டாலும் அவர் தரமாட்டாருன்னு நமக்கே தெரியும், அப்போ காசு 200 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுதான் அறிவினா. இப்போ ஒரு வாதியார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருப்பார், நம்ம கீழே ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிகிட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்போ திடீர்னு அவர் கேட்பார், கேட்குற அவருக்கு பதில் தெரியும் ஆனால் நமக்கு தெரியாது. சரிங்களா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு பேர் தான் அறிவினா. அறியாவினா அப்படின்னா கேள்வி கேட்குறவங்களுக்கு உண்மையாலுமே பதில் தெரியாது. சரிங்களா, இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, நம்ம டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம், சரிங்களா சார் இந்த வினா வகைனா என்ன சார், இது எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் அறியாவினா. ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டே க்வெஸ்சன் கேட்டால் அது வந்து அறிவினா, அறிந்த வினா. சரிங்களா, ஆன்சர் தெரியாமல் க்வெஸ்சின் கேட்டால் அது வந்து அரியா வினா. அதே மாதிரி ஐய வினா அப்படின்னா, இந்த பஸ்ஸு மெட்ராஸ் போகுமா அப்படின்னு கேட்குறோம் நீங்கள். இப்போ நம்ம கர்நாடகா போயிருக்கோம், கர்நாடகாவில் இருக்கோம், அங்கே ஒரு பஸ்ஸில் கூட தமிழில் பேரே இருக்காது, ஒரு பஸ்ஸில் மட்டும் பார்த்தா சென்னைன்னு ஏதோ இங்கிலீஷில் போட்டிருக்கான், இருந்தாலும் எதுக்கு வம்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுதான் ஐய வினா. ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கேட்குறது ஐய வினா. சரிங்களா, கொழல் வினா அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறோம்ல, என்கிட்ட காசு இல்லை எனக்கு செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்டே கேட்குறோம் இல்லைங்களா, அது கொழல் வினா. கொடை வினா அப்படின்னா, அப்பா காசு வச்சுருப்பாரு, என்னடா காசு வச்சுருக்கிறியா வேணுமா அப்படின்னு கேட்குறாருல, அது கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா, ஏன்டா சும்மாவே எப்போ பார்த்தாலும் வீட்லேயே படுத்துட்ருக்குறேன், எங்கேயாவது வேலைக்கு கிளைக்கு போடா, இந்த வேலையை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாருல, அது ஏவல் வினா. ஒருத்தங்களை ஏவி விடுற மாதிரி ஒரு வினா வந்ததுன்னா அது ஏவல் வினா. சரிங்களா, இந்த வினா வகையை பொறுத்த வரைக்கும் 6 வகை தான், அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா. சரிங்களா, சரி ஏவல் வினா. இந்த அறிவினா அப்படின்னா, தம் அறிவோடு பிறர் அறிவை ஒப்பிட்டு பார்ப்பதற்கும், பிறர் அறிவை அளந்தறியவும், அறியாதவர்களுக்கு உண்மை பொருளை உணர்த்தவும், தாம் அறிந்த ஒரு பொருள் பற்றி பிறரிடம் வினவுவது அறிவினா. சரிங்களா, நமக்கு அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியும், நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் அறிவினா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்பாடலின் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் வினாவுதல், அவன் அறிவை அளந்தறியவும் உண்மை பொருளை அவனுக்கு உணர்த்தவுமாக இவ்வினா அமையும். அடுத்து அறியாவினா, இப்பாடலின் பொருள் யாது என மாணவன் ஆசிரியரிடம் வினாதல், உண்மையாலுமே அந்த மாணவனுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியாது ஆனால் ஆசிரியருக்கு தெரியும். சரிங்களா, அப்போது இந்த தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டு எழுந்து நின்று டீச்சர்கிட்ட கேட்குறாருல, அதுதான் அறியா வினா. மாணவன் தான் அறியாத பொருளை அறிந்து கொள்ள வினாவுதல் அறியா வினா. இது எல்லாமே க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. நம்ம இந்த வீடியோ முடியும் போது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து ஐய வினா, தொலைவில் தோன்றுவது எருதோ பசுவோ, அங்கே தூரமாக ஒரு பஸ்ஸு நிற்கிது அது சென்னை போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா, அதுவோ இதுவோ என ஒரு டவுட்டோட
டவுட்டாக இருக்கிறத அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறக்காக கேட்குறது தான் ஐயவினா. சரிங்களா, இதுவோ அதுவோன்னு ஒரு டவுட்டோட நம்ம இருக்கும்போது இதுதானா இல்லை அதுதானான்னு சொல்லி நம்ம டவுட்டை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறோம்ல, அதுதான் ஐயவினா. அடுத்து கொழல் வினா. இப்போ என்கிட்ட செலவுக்கே காசு இல்லை, எனக்கு செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். 10ஆம் வகுப்பு மாணவன் புத்தக கடைக்கு சென்று 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் உள்ளதோ என வினாவுவது கொழல் வினா. உங்ககிட்ட செலவுக்கு என்கிட்ட செலவுக்கு காசு இல்லை, உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் கொழல் வினா. அடுத்து கொடை வினா. இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுத்தற் பொருட்டு வினாவுவது கொடை வினா. சரிங்களா, புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னன் புலவரிடம் வினாவுதல் கொடை வினா. என்னப்பா காசு வச்சிருக்கிறியா செலவுக்கு அப்படின்னு நம்ம அப்பா நம்மக்கிட்ட கேட்குறாருல, அதுதான் கொடை வினா. இல்லைன்னு சொன்னால் கொடுப்பாரு. அடுத்து ஏவல் வினா. ஒரு வேலையை செய்கிறதுக்காக ஒருத்தங்களை ஏவி விடுறோம் இல்லைங்களா, அதுதான் ஏவல் வினா. ஆசிரியர் மாணவனிடம் இப்பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா, ஏன்டா வீட்டில் தூங்கிட்டே இருக்கிற ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணியா அப்படின்னு நம்ம அப்பா கேட்குறாருன்னு, அதுதான் ஏவல் வினா. இந்த குரூப் 2 வருதானே அதுக்கு அப்ளை பண்ணியா அப்படின்னு நம்ம அப்பா நம்மக்கிட்ட கேட்குறாருல, போய் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாருல, அதுதான் ஏவல் வினா. மாணவன் மனப்பாடம் செய்யவில்லை என்று கூறினால் அவனை மனப்பாடம் செய்யும்படி ஏவவும், மனப்பாடம் செய்துவிட்டேன் என்று கூறினால் பார்க்காமல் எழுதி காட்டு என்ற ஏவவும் வினா வினா வினாராதன் இது இதுதான் ஏவல். சரிங்களா, இப்போ நீ என்னடா குரூப் 2 அப்ளை பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம அப்பா நம்மக்கிட்ட கேட்டால் இல்லைன்னு சொன்னால் போய் அப்ளை பண்ணும்பாரு. அப்ளை பண்ணிட்டேன்னா சரி படி அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஏவி விடுறது தான் ஏவல் வினா. இதுக்கு வந்து நன்னூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறி வறியாமை. சரிங்களா, அறி வறியாமை, அறிந்தவினா அறியாவினா, ஐயுறல். சரிங்களா, ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். அறிவறியாமை, அறிவு அறியாமை ரெண்டும் வந்துருச்சிங்களா, அறிந்த அறியாமை ரெண்டும் வந்துருச்சிங்களா, ஐயருளல் ஐயருள் கொழல், ஐயவினா கொழல் வினா, கொடை வினா ஏவல் வினா, தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் பாருங்கள், மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா, கொடை வினா இல்லைன்னா தருவார். சரியான விடையை தேர்வு செய்க. இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். பருப்பு உள்ளதோ. சரிங்களா, கடையில் போய் அப்பா கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி பருப்பு உள்ளதோ என வணிகரிடம் வினவும் வினா எது, கொழல் வினா. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது. சரிங்களா, அவருக்கு தெரியும் ஆனால் கீழே இருக்க பையனுக்கு தெரியுமா தெரியாதான்னு அவர் தெரிஞ்சுக்கிறது கேட்குறது அறிவினா. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது அறிவினா. ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்குறது. இப்போது ஆசிரியருக்கு தெரியும் மாணவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு. அப்போ அறிவினா, கேட்குறவருக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் விடை வகை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRPIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.